ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம். சுதர்சனா சக்கரஹா எம்பெருமானுடைய வலது திரக்கரத்தில் காணப்படக்கூடிய ஆயுதத்துக்கு பேர் தான் சக்கரம். சுதர்சனா சுதர்சனசிய அஷ்டகம் சுதர்சனாஷ்டகம், அவரை குறித்து எட்டு பத்தியங்கள். ஒன்பதாவது பத்தியமானது பலஸ்துதி, அதனால பிரதானமாக எட்டு இருக்கிறதுனால சுதர்சனாஷ்டகம்னு பெயர். பெருமாளுடைய அர்ச்சாரூபத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல் டெக்ஸ்ட்டுக்கு பெயர் பாஞ்சராத்திர ஆகமம். அதில் நிறைய சம்ஹிதைகள் இருக்கு. அந்த சம்ஹிதையில் நம்ம திருவாயுழ்வான் என்று போற்றப்படக்கூடிய சுதர்சனாவை பற்றி பார்க்கலாம். அவரை ஒரு ஆயுதமாக திரு ஆயுதமாக போற்றே பண்ணியிருக்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இவரே ஆயுதமாக இருந்தாலும் இவருக்கே 16 ஆயுதங்கள் இருக்குன்னு நம்ம ஷோடசாயசோதத்தில் பார்த்தோம். இந்த சுதர்சனாஷ்டகத்தில் சுவாமி எட்டு ஆயுதங்களை கொண்டு பண்ணியிருக்காருன்னு, அதாவது ஒரு ஒரு ஆயுதத்துக்கு ஒரு ஸ்துதின்னு பிரிவாக சொல்கிறார். சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி கூர நாராயணஜீயர் அப்படின்ற எத்தி வந்து ஸ்ரீ சுதர்சன சதகம் அப்படின்ற ஸ்துதியை பண்ணியிருக்கார். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்துதி. பட் சிரக்தரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விருத்தத்தில் இருக்கும் அது, 101 ஸ்லோகம் அது. நடாது நம்மாலும் ஒரு ஸ்துதி பண்ணியிருக்கிறதா புஸ்தகத்தில் பார்க்குறோம். இருந்தாலும் சுவாமி தேசிகனுடைய அந்த சுதர்சன அஷ்டகமானது சொல்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும், 9 ஸ்லோகம், அதாவது 8 ஸ்லோகம் 8 பத்தியம் ப்ளஸ் 1 பலஸ்துதி, 9 இருக்கிறதுனால இது அனுசந்தானத்தில் இருந்துருக்கு இந்த ஸ்லோகமானது. சுவாமி வந்து இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தை மாதிரி இதுவும் ஒரு இந்த ஜுவரம் இருந்தப்போ அவரோட காலத்தில் அதெல்லாம் போகணுன்ற ஒரு காரணத்துக்காக பண்ணார்னு ஒரு ஐதிஹியம் இருக்கு. அதுவும் இல்லாமல் திருவேந்தி வரத்தில் சுவாமி எழுதியிருந்தப்போ பட மதத்தை கண்டனம் பண்ணணும்னு நினச்சப்ப சக்கரத்தவோட அருளை பெற வேண்டும்னு எண்ணி இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்துதியை பண்ணதாகவும் பிரிவாக சொல்கிறார். அப்போ இந்த ஸ்ரீ சுதர்சன அஷ்டகத்தில் இருக்கக்கூடிய பத்தியங்கள் நம்ம கேட்டு அனுபவிக்கலாம். ஸ்ரீ சுதர்சன அஷ்டகம். ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஹ கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. பிரதமஹ ஸ்லோகஹ பிரதமம் பத்யம் பிரதிபட்டஸ்ரேணிபீஷண வரகுணஸ்தோமபூஷண ஜனிபயஸ்தானதாரண ஜகதவஸ்தானகாரண நிகில துஷ்கர்மகர்ஷண நிகமசத்தர்மதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. இந்த பத்தியத்தில் எட்டு சம்போதன பதம் போட்டிருக்கார், விழிச்சொல். பிரதிபட்டஸ்ரேணி பீஷணான்றது விழிச்சொல், அது மாதிரி வரகுணஸ்தம பூஷணா, ஜனிபயஸ்தான தாரணா, ஜெகதவஸ்தான காரணா, நிகில துஷ்கர்ம கர்ஷனா, நிகமசுத்தர்மதர்ஷனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனான்னு எல்லாமே எட்டு சம்போதன பதங்கள். பெரியவாலாம் மங்களாசாசனம் நினச்சி ஜெயத்து ஜெயத்துன்னு சொல்லுவாள். ஜெய ஜெய வெற்றியோடு விளங்கு, விளங்க வேண்டும் நீ, ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கணும்னு தாத்பரியம். அதுக்கு முதல்ல சொல்கிறார் பிரதிபட்டஸ்ரே பீஷணா. முதல்ல இவர் வந்து ஆயுதம், ஆயுதத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டால் எதிரிகளை அழித்தல். அதனால் அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். பிரதிபட்டனாலே பிரதிகூலமாக இருக்கிறவா, எதிரிகள்னு அர்த்தம். பிரதிபட்ட ஸ்ரேணி, ஸ்ரேணி ஸ்ரேணினாலே வரிசையில் கூட்டம். ஸோ பிரதிபட்டானாம் ஸ்ரேணிஹி பிரதிபட ஸ்ரேணி.
அதனுடைய பீஷண பயங்கரம், பயத்தை ஏற்படுத்துபவன் அர்த்தம். ஸோ பிரதிபட்டானாம் ஷேணிஹி தஸ்யாக பீஷண அப்படின்னு, அவர்களுக்கு எதிரிகளுக்கு பயத்தை கொடுப்பவனே. இந்த பத்தியம் வந்து சங்கு அதாவது வெம்பெருமானுடைய பாஞ்சஜன்யத்துக்கு போகிறதுன்னு ஒரு தாத்பரியம். சங்குகள் கீதையில் முதல் ஸ்லோகம் முதல் அத்தியாயத்தில் பார்க்கச்சே அந்த வெதாரயத்துன்ற பதம் போட்டிருப்பார். அந்த துமுலோ அந்த அதாவது அந்த நாதமே எதிரிகளுடைய இதயத்தை பிளந்ததுன்னு சொல்லுவாள். ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வரைச்சி இது வந்து அந்த சங்குக்கு உண்டான சப்தம், அதுக்கே இந்த இதை போய் சேர்றதுன்னு சொல்லுவாள். ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துறது. ஸோ பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷணா வர குணஸ்தோம பூஷணா, வர வரனாலே சிறந்தன்னு அர்த்தம், ஸ்ரேஷ்ட குணங்கள்னா திருகுணங்கள், கல்யாண குணங்கள். ஸ்தோம ஸ்தோமனா இதுவும் சமூகம், கூட்டம். ஸோ வர குணானாம் இல்லை வரானாம் குணானாம் ஸ்தோமஹா சமூகா, அந்த வரகுணஸ்தோம அதுக்கு பூஷணமாக இருக்கக்கூடியவர், ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடிய அந்த சுதர்சனர் அந்த ஜனி வரகுணஸ்தோம பூஷணா அப்படின்னு அவரை. ஸோ முதல்ல எதிரிகளை சம்ஹாரம் பண்ணுற சக்தியாக சொன்னார். அடுத்து எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய குணங்களுக்கு ஒரு ஆபரணமாக விளங்கக்கூடியவர் சொன்னார். ஜனி பயஸ்தான தாரணா, ஜனினாலே பிறப்பு, சம்சாரத்தில் தோன்றக்கூடிய அந்த இது பிறப்பு இறப்பு. இது பயனா அதில் ஒரு பயஸ்தானம்னா அந்த பிறப்பு இறப்பு இருக்கணும், அதை கண்டு ஒரு பயம். அதாவது சம்சாரத்தில் திருப்பி திருப்பி பிறந்திருக்கக்கூடிய அந்த பயத்துக்கு பயாத்து தாரணா, தாரணம் பண்ணுறதுன்னா கரையேற்றுபவர். என்ன தாத்திரியம் கேட்டால் சம்சார சாகரத்துக்கு ஒரு ஓடம் போல் இருப்பவர், அதுலேருந்து அதை தாண்டி போகிறதுக்கு அதை கடக்கிறதுக்கு ஒரு தாரணமாக விளங்குபவரே அப்படின்னாரு. அதுக்கடுத்து ஜெகதவஸ்தான காரணா, ஜெகத்து அவஸ்தானம், ஜெகத்தினுடைய அவஸ்தானம்னா அந்த ஸ்துதி லய சொல்கிறோம்னு, அது மாதிரி உற்பத்தி ஸ்திதி லயம் அதுக்கு காரணம். இந்த மூன்று இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சமானது திரிவித சேத்தனா சேத்தனன்னு சொல்கிறோம், அப்படிப்பட்ட அதுக்கு ஒரு ஸ்திதி நிதான ஜெகத் பாலகனாக இருக்கக்கூடியவனேன்னு அர்த்தம். அதான் ஜெகதவஸ்தான காரணான்ற. நிகில துஷ்கர்ம கர்ஷனா, நிகிலம்னாலே அனைத்தும், அகில நிகில எல்லாமே அனைத்தும் அர்த்தம், ஒன்று விடாமல். துஷ்கர்ம துஷ்கர்மனா பாபங்கள், துரிதம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய துஷ்கர்மக்கு ரெண்டு அர்த்தம் பண்ணலாம், துஷ்கர்மத்தை புரிபவர்கள் இல்லை பாபங்கள். அதனுடைய கர்ஷனம், கர்ஷனம்னா ஹிம்சை பண்ணுறது, கர்ஷன அப்படின்னா ஹிம்சிப்பவனே. ஸோ நிகில துஷ்கர்ம கர்ஷனானா ஒன்று நம்மளுடைய பாபங்களை போக்கக்கூடியவன், அல்லது அனைத்து விதமான பாபம் செய்பவர்களுடைய எதிரின்னு வச்சுக்கலாம். இல்லை எல்லா ஜனங்களுடைய நிகிலானாம், அதாவது என்ன சுவாரஸ்யம் கேட்டால் இந்த பதங்கள்லாம் நம்ம நிறைய விதங்களில் அர்த்தம் பண்ணலாம். ஸோ நிக்கில எல்லா ஜனங்களுடைய பாபங்களையும் போற்றுப்பணும்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி எல்லா பாபங்களையும் போற்றுப்பவனேன்னு கூட வச்சுக்கலாம். ஐ மீன் எல்லா போக்குபவனே அழிப்பவனே அர்த்தமாகுது. அப்புறம் நிகம சத்தர்ம தர்ஷனா, நிகமனம்னா வேதம், நிகமஹா அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தர்ம ஸ்ரேஷ்ட தர்மம், அதாவது நம்ம சம்பிரதாயம் வச்சுக்கலாம், ஷரணாகி தத்துவம் வச்சுக்கலாம். தர்ஷனா தர்ஷனன்றப்ப அதை காண்பிப்பவனே, தர்ஷகா பிரதர்ஷகான்னு அர்த்தம். ஸோ நிகில சத்தர்ம தர்ஷனா, எம்பெருமானை எப்படி அடைய வேண்டும் என்பது தான் வேதத்தில் கூறப்பட்ட ஒரு உசந்தமான வசத்தியான தர்மம். அந்த தர்மத்தை காண்பிப்பவனேன்னு அர்த்தம் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஏவம் பூத சுதர்ஷனா ஜெய ஜெய, நீ எப்பொழுதும் உத்கர்ஷத்தோடு இல்லை ஒரு மேன்மையோடு சிறந்து விளங்குவாயாகன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகுது. இதுதான் முதல் பத்தியம். ஸ்ரீ சுதர்சன அஷ்டகம் த்விதீய ஸ்லோக. சுப ஜகத் ரூப மண்டனா சுரகணத்ராச கண்டனா சதமக பிரம்ம வந்திதா
சதபத பிரம்ம நந்திதா பிரசித வித்வத்ச பக்ஷிதா பஜதயுத்யலக்ஷிதா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரு ஜெய ஜெய, உமக்கு வெற்றி உண்டாகட்டும்னு கடைசி பாதத்தில் ரெண்டு பாதத்தில் சொல்கிறார். நீர் ஜெயித்தொழ்க, நீர் வெற்றி பெற வேண்டும் அர்த்தமாகுது. மேலே மிச்ச மூணு பாதத்தில் சம்போதனம் போடுறார். சுப ஜகத்ரூப மண்டன, சுபன மங்களம், ஜகத்ரூபகனா ஜகத்து எஸ்ய ரூபம், அது எம்பெருமானுக்கு போய் சேர்றது. இந்த நிக்கில சிதச்சிதாத்மக சரீரமாக பிரபஞ்சமானது அவனுக்கு ஜெகத்தாக இருக்குது. அப்படி இருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான தோஷமும் அவனை போய் சேராது, அதனால சுபன்ற பதத்தை போட்டார். சுப ஜகத்ரூபா விஷ்ணு, விஷ்ணோகோ மண்டன, அப்படிப்பட்ட விஷ்ணு, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு அலங்காரமாக விளங்குபவரேன்னு ஒரு சம்போதனம் முதல்ல. சுரகணத்ராச கண்டனா, சுரனா சுரகண தேவக, சுரானாம் கணக சுரகணக, தேவர்களுடைய கூட்டம் சுரகணசிய திராசக, திராசனா பயம், எப்பயும் அவருக்கு அசுரர்கள்ட்டேருந்து ஏதாவது த்ரெட் வந்துட்டே இருக்கு. அப்போ அந்த திராசம் கண்டயதி, அதாவது என்னென்னா அந்த அதை போக்குபவர் பஞ்சயதி, விபஞ்சன விபஞ்சகன்னு சொல்லுவார், அந்த பயத்தை போக்குபவர் அது சுரஜன சுரகணத்ராச கண்டனாச்சு. மூணாவது சதமக பிரம்ம வந்தித்த, மகம்னா யாகம், சதமகம்னு நூறு யாகம், நூறு யாகத்தை பண்ணான்னு இந்திரனுக்கு ஒரு அடைமொழி இருக்கு. நூறு அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திரன் ஆகலாம், அது ஒரு பதவி. அதனால சதமகன்றது சதமக இந்திரஹ, பிரம்மன பிரம்ம சதமுக பிரம்மா. ஸோ இந்திரன் பிரம்மா முதலிய தேவர்களால் வந்தித்த, தைஹி வந்தித்த ஆராதித்த அப்படின்னு அர்த்தமாகுது. அதுக்கு அடுத்த பதம் சதபத பிரம்மநந்தித, இல்லை சுவாரஸ்யம் போட்டிருக்கார். சதபத பிராமணன் தனியாக ஒரு கிளையே இதுக்கு இருக்குது, பிராமணம் இருக்குது அதர்வ வேதத்தில். பிராமணன்றது வேதத்தில் ஒரு பிரிவு, சம்ஹிதையே பிராமணம்னு அது போகும். அந்த சதபத பிராமணத்தினால் நந்தித கொண்டாடப்பட்டவரின் அர்த்தமாகுது, பகுமானித்தன்னு அர்த்தமாகுது. இல்லாட்டி பதம்ன்றதை கிளையாக வச்சுருந்தோம்னா சதபதம்னா நூறு கிளை, நூறு கிளை உள்ள வேதம் வந்து பிரம்மன வேதம். பிரம்ம பதத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு, வேதத்துக்கும் பிரம்மன் ஒரு பேர் உண்டு. நூறு கிளைகளுடைய வேதம் அதாவது ரிக்வேதம், ரிக்வேதத்தினால் கொண்டாடப்பட்டவரேன்னு ரெண்டு அர்த்தமாக இருந்தது. அதில் பிரதித வித்வத் சபக்ஷத, பிரதித பிரதித்தனா மிகவும் புகழ்பெற்று, புகழ்பெற்ற வித்வத்பிகி புகழ்பெற்ற வித்வான்களால் ஞானிகளால் சபக்ஷித தங்கள் பக்கமாக பட்சமாக கொல்லப்பட்டவரே, அதாவது அவெல்லாம் உன்னை சார்ந்திருக்கா அப்படின்னு அர்த்தமாக இருந்தது. அதுக்கடுத்து பஜதஹிர் புத்னி லட்சித, வேதத்தை பற்றி சொல்லிச்சு, சதபத பிராமணத்தை சொன்னார். இப்போ பஜதஹிர் புத்னி லட்சிதன்னு சொல்லிச்சு, அஹிர் புத்னியா சிவஹா. பஞ்சராதத்தில் அஹிர் புத்னியன்னா ஒரு அஹிர் புத்னிய இது ஒன்று இருக்கு, ஷாக்க ஒன்று இருக்குது. அப்போ அதில் சிவபெருமான் வந்து சுதர்சன மந்திரத்தை வெளியிட்டு அவரை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார், எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஒருவர்னு. அதனால் பஜத் பஜத்னா உபாசிக்கப்பட்டன்னு அர்த்தம், உபாசனை பஜனாலே உபாசனம் அர்த்தம். ஸோ பஜதஹி புத்னி அப்படின்னா ருத்ரேன உபாசி உபாஸ்தகன்னு வச்சுக்கலாம். ஸோ ருத்ரனால் உபாசிக்கப்பட்டவன் அர்த்தமாக இருக்குது. இப்போ லக்ஷிதன்னு சொல்லிச்சு சாட்சாத்கதகன்னு அர்த்தம். ஏன்னா போன நம்ம ஷோடசாயுத சோதத்துலேயே பார்த்தோம், இந்த மாதிரி சிவபெருமான் வந்து அந்த அஹிர்புத்னிய சம்ஹிதையில் சுதர்சனாவரை பற்றி நமக்கு தெள்ள தெளிவாக காண்பிச்சு கொடுக்குறார். அதனால் அவரால் சாட்சாத்கரிக்கப்பட்டவர்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஆறு அடைமொழிகள், ஆறு சம்போதன பதங்களை போட்டு சச்ச சுதர்சனா ஜெயது ஜெய ஜெயஷி சுதர்சனம் சம்போதனமாகவே சொல்கிறார். சுதர்சனா இப்படிப்பட்ட சுதர்சனா ஆழ்வார், நீர் ஜெயித்து எங்களை காக்க வேண்டும்னு இதுக்கு இந்த பத்தியத்துக்கு அர்த்தமாகுது. இந்த பத்தியத்தோட இது கேட்டிருந்தேன் சந்தஸ், அதாவது திருதி சந்தகா, திருதி சந்தகான்னு இதுக்கு ஒரு பேர், ரொம்ப யுனீக்கான ஒரு சந்தஸ் இது. இதில் அந்த சந்தசாஸ்திரம் படித்தா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நகன தகன பகனன் பேர் அதுக்கு, அதாவது ஒரு ஒரு பாதத்துலேயும் ஒன்பது சிலபஸ் இருக்கும். அது வந்து நகனம் தகனம் பகனம், முதல்ல மூணு வந்து ஷார்ட்டு, அப்புறம் ரெண்டு லாங்கு ஒரு ஷார்ட்டு, அப்புறம் ஒரு ஷார்ட் ரெண்டு ஒரு லாங் ரெண்டு ஷார்ட்டுன்னு அது போகும். அது அதாவது திருப்பி சொல்கிறேன், நகனம்ன்றது மூணுமே ஷார்ட்டு, பிரதிப
அப்புறம் தகனம்ன்றது ரெண்டு லாங் ஒரு ஷார்ட், அதாவது பிரதிபாச்ச அட்டஸ்ரே நீ, அந்த அது ரெண்டும் லாங் ஆச்சு, நீ வந்து ஷார்ட் ஆச்சு. அடுத்து பகனம், பகனம் வந்து முதல்ல லாங்கு அப்புறம் ரெண்டு ஷார்ட்டு, பீஷண பீன்றது லாங்கு, ஷன ஷார்ட்டு. ஸோ இது மாதிரி இந்த மூன்று கணங்கள் சேர்ந்தது தான் இந்த ரித்து சந்தசம் பேர். கடைசி ஒன்பதாவது பலஸ்ருதி மாத்திரம் ஔபச்சந்தசிகம்னு தனி விருத்தம் அது. ஸோ இதுதான் அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினுடையது. சுபஜகத் ரூப மண்டன, இந்த இந்த பிரபஞ்சத்தை சரீரமாக உடைய எம்பெருமான் இருந்தாலும் சரீரத்துடைய தோஷங்கள் அவனை சேராதுன்றது சுபன்ற பதம் போட்டார். சுபஜகத் ரூப மண்டன, அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு ஒரு அணி ஒரு ஆவரணமாக விளங்குபவரே சுரகணத்ராச கண்டன, தேவர்களுடைய கூட்டங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை போக்குபவரே. சதமக பிரம்ம வந்திதா, இந்திரன் பிரம்மா இவர்களால் வணங்கப்படுபவரே. சதபத பிரம்மநந்திதா, அதர்வ வேதத்தில் கூடிய சதபத பிராமணத்தினால் கொண்டாடப்பட்டவரே, அல்லது நூறு சாக்கையுடைய ரிக்வேதத்தினால் கொண்டாடப்பட்டவரே. பிரசித்த வேதத் சபக்ஷதா, சிறந்த ஞானிகளால் தங்கள் பக்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவரே, இல்லாது இல்லாட்டி அவர்கள் அவர்களாலே தன் பக்ஷத்திற்கு தன் பட்சமாக்கி கொள்ளப்பட்டவர் அர்த்தமாகுது. பஜ தஹிர்புத்தின் லட்சிதான்னு சொல்லிச்சு, சிவன் வந்து பாஞ்சராத்திர ஆகமத்தில் வரைச்சு அதோடய சம்ஹிதை, அதில் எம்பெருமான் சிவனால் கண்டுபிடிக்கப்பட்டு நமக்காக காண்பிக்கப்பட்டார் அந்த மந்திர இத்தியாதிகளை கொண்டு. அப்படிப்பட்ட சுதர்ஷனா ஜெய ஜெய அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம் திருத்தீய ஸ்லோக. நிஜபத பிரீத சத்கணா நிருபதி ஸ்பீத ஷட்குணா நிகம நிர்வியூட வைபவா நிஜ பரவ்யூஹ வைபவா ஹரிஹயத்வேஷி தாரணா ஹரபுர ப்ளோஷ காரணா ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா. பொதுவாக இந்த சுதர்ஷனாஷ்டகத்தில் ஒரு அப்சர்வேஷன் என்னென்னா, சுவாமி நிறைய விஷயங்களை இதில் விஞ்ஞாபிக்கிறார், சூச்சிப்பிக்கிறார். ஆக்சுவலாக அது புராணங்கள்லேருந்து பாஞ்சராத்திர ஆகமங்கள்லேருந்துலாம் இருக்குது. பட் நம்ம வந்து இந்த குரூப்பினுடைய ஃபோக்கஸ் அதாவது சம்ஸ்கிருதத்தில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவைகள்லாம் நான் ரொம்ப பூர்த்தியாக விஞ்ஞாபிக்கலை. மேலோட்டமான அர்த்தங்களை மட்டும் சொல்கிறேன், சம்ஸ்கிருத விசேஷங்களை சொல்கிறேன். இந்த எட்டு ஸ்லோகங்கள் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து ஆறு சம்போதன பதங்கள், சம்போதனம்னா விழிச்சொல், சம்புத்திகின்னு சொல்லுவோம். ஆறு முறை அந்த சம்போதன பதத்தை உபயோகப்படுத்திட்டு ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன, அப்படிப்பட்ட சுதர்ஷனே நீர் ஜெயிக்க வேண்டும், வெற்றியோடு விளங்க வேண்டும்னு தாத்பரியமாகுது. முதல்ல நிஜபத பிரீத சத்கணா. நிஜபதம், நிஜம்னாலே ஸ்வான் அர்த்தம், ஸ்ரீய தன்னுடைய, பதம்னா ஆசிரயம் திருவடின்னு வச்சுக்கலாம். பிரீத்த சத்கணா, சத்கணம்னா சாதுக்களுடைய கூட்டம், ஞானவான்கள் சாதுக்கள். அதாவது உன்னுடைய திருவடியில் உன்னுடைய திருவடியை அடைந்து சாதுக்கள்லாம் பிரசன்னர்களாக இருக்காருன்னு அர்த்தம், அப்படிப்பட்டவனே அர்த்தம். எவருடைய திருவடியை ஆசிரயித்து சாதுக்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனரும்னு அர்த்தம். இதுக்கு ரெஃபரன்சஸ் கோட் பண்ணுற பரசுராமர் வித்தாந்தம்லாம், அதை நீங்கள் அந்தந்த வியாக்கியானத்தில் பார்த்துக்கோங்க. நிருபதி ஸ்பீத ஷட்குணா, இது ஒரு சுவாரஸ்யமான பதம். ஷட்குணம்னா ஷட்குண்யம், ஞான பல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜகான்னு சொல்லுவோம். பொதுவாக பக சப்தத்துக்கு அந்த ஆறு குணங்கள் உண்டு. ஸோ பகவான்றது வந்து பெருமாளுக்கு மட்டும்தான் சுவாபாவிகமாக போகும் இந்த ஆறு குணங்கள்லாம். மிச்ச இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஔபச்சாரிக்கம்னு இருக்கும். பட் இங்கே சுவாமி என்ன சாதிக்கிறார்னா, நிருபதினா ஒரு சுவாபாவிகம்னு அர்த்தம், ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இல்லை, ஒரு உபாதியை முன்னிட்டு கிடையாது, சுவாபாவிகமான. ஸ்பீத ஸ்பீத்தனா பரிபூர்ணம், கம்ப்ளீட்னு அர்த்தம். ஸோ எவனிடத்தில் ஆறு குணங்களும் பரிபூர்ணமாக விளங்குகின்றனவோ, என்னது அதாவது ஞான பலைஸ்வரிய வீரசக்தி தேஜ, அந்த ஆறு குணங்களும் எவனிடத்தில் பரிபூர்ணமாக சுவாபாவிகமாகவே விளங்குகின்றனவோ அப்படிப்பட்டவனேன்னு அர்த்தம். அதான் நிருபதி ஸ்பீத ஷட்குண, ஸ்பீத்தனா பரிபூர்ண. அப்புறம் நிகம நிர்வியூட வைபவ, நிகமன வேதம்,
நிகம சப்தத்துக்கு அதான் நிகமாந்த மகாதேசிகன்னு சுவாமிக்கு பேர். அப்ப நிகம நிர்வியூட நிர்வியூட நிர்வியூடனா நன்னா நிஷ்கர்ஷமாக சொல்றது, நன்னா ஸ்தாபனம் பண்றது. எதை? வைபவ. ஸோ எவருடைய வைபவத்தை வேதங்கள் நன்றாக ஸ்தாபிக்கின்றனவோ அப்படிப்பட்டவரே அப்படின்னு அர்த்தம். நிகமைகி எஸ்ய வைபவம் நிர்வியூடம் அப்படி வச்சுக்கலாம். வைபவம்னா பிரபாவம். அதுக்கடுத்து நிஜ பர வியூக வைபவம், இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பாஞ்சராத்திர ஆகமங்கள் அப்படி சொல்லியிருக்க போல இருக்கு. எம்பெருமான் மாதிரியே சக்கர தகவார்க்கும் ஐந்து நிலைகள் உண்டு பர வியூகன்னு சொல்லிட்டு. ஸோ நிஜ பர வியூக வைபவ, தனக்கும் சுயமாகவே அந்த ஐந்து விதமான பரவியூக இத்தியாதிகளுடைய அந்த வைபவத்தை உடையவனேன்னு அர்த்தமாகுது இந்த அர்த்தத்துக்கு. அதுக்கப்புறமா ஹரிஹய துவேஷி தாரண. ஹரிஹயன் இந்திரனுக்கு பேர், துவேஷின்னு அவனுடைய ஒரு சத்ருக்கள், தாரணம்னாலே கண்டனம் பண்ணுறது, பயமுறுத்தி ஒரு டெரர் மாதிரி இருக்கிறது. அப்போ ஹரிஹயஸ்ய துவேஷினக தேஷாம் தாரண, அப்படிப்பட்டவனே. அப்புறம் ஹரபுர புளோஷ காரண, காரணம்னா ரீசன், புளோஷம்னா இருக்கிறது, புளோஷத்துக்கு காரணமானவனே. எதை? ஹரபுர. இதுக்கும் ரெண்டு விதமான இன்டர்பிரேஷன் கொடுக்குறா. ஒன்று வந்து கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் வந்து இந்த பவுண்டருக்கனை வதம் பண்ணச்சே காஷியும் அழிக்கிற மாதிரி ஒரு விருத்தாந்தம் இருக்கு. அப்போ ஹரபுர, ஹரன் சிவன், ஹரஸ்ய புறம் புறக, அது காஷி. ஸோ காஷியை அப்போ சக்கர தாழ்வாரை விட்டே அவர் வந்து இருக்கிறாராம் அந்த காஷி நகரத்தை. அதனால் அந்த ஹரன் ஹரனுடைய புறத்தை எரிக்கிறதுக்கு புளோஷம் பண்ணுறதுக்கு காரணமாக இருப்பவர்னு அர்த்தமாகுது. இன்னொரு அர்த்தம்னு கேட்டால் திரிபுரம், திரிபுராந்த கண்ணு சிவனுக்கு பேருண்டு. பட் நம்ம பாசுரங்களில் பார்க்குறோம் அதை எம்பெருமான் தான் பண்ணான்னு, அவன் விட்ட அம்பில் அக்னி ரூபமாக இருந்து எம்பெருமான் பண்ணான் அதை அழித்தான் அழிப்பதற்கு காரணமாக இருந்தால் நம்ம பார்க்குறோம். அழிவாரலாம் புறமொரு மூன்றித்து அப்படின்லாம் சாதிக்கிறார். அறப்புற புளோஷ காரணம்னு அர்த்தமாகுது. அப்படிப்பட்ட சுதர்ஷனரே ஜெய 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 ஸ்ரீ சுதர்ஷன ஆழ்வார், நீர் நன்றாக சிறந்து விளங்க வேண்டும், உமக்கு வெற்றின்னு அர்த்தம் அவ்வளோதான். ஸோ நிஜபத பிரீத்த சத்கன, எவருடைய திருவடியை அடைந்து சாதுக்கள்லாம் மிகவும் சந்தோஷமாக உள்ளனரோ அப்படிப்பட்டவரே. நிருபதி ஸ்பீத ஷட்குண, நிருபதினா சுவாபாவிகம், எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இது ஒரு உபாதி இல்லாமல் சுவாபாவிகமாகவே ஸ்பீதன பரிபூர்ண ஷட்குண, ஆறு குணங்கள் ஞான பலேஸ்வரிய ஆகிய ஆறு குணங்கள் எவரிடத்தில் சுவாபாவிகமாக உள்ளதோ அப்படிப்பட்டவரே. நிகம நிர்வியூட வைபவ, நிகமன வேதங்கள் நிர்வியூடம்னா அது இக்த பிரத்தியம், அதாவது தெள்ள தெளிவாக சொல்றது வைபவ. ஸோ எவருடைய வைபவத்தை வேதங்கள் சிறப்பித்து கூறுகின்றனவோ. அடுத்து நிஜபர வியூக வைபவ, எம்பெருமானை போலவே சக்கர தகவலுக்கும் நிஜ பர வியூக ஆகிய நிலைகள் உண்டுன்னு பாஞ்சராத்திர ஆகமத்தில் ரெஃபரன்சஸ் இருக்கு. அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவரே ஹரிஹய துவேஷ தாரண. ஹரிஹயனா இந்திரஹா, இந்திரஸ்ய துவேஷினக தேஷாம் தாரணா, இந்திரனுடைய எதிரிகளை அழிப்பவரே. ஹரபுர புளோஷ காரண, ஹரபுரன்றது ஒரு அர்த்தம் வந்து காஷி, அந்த விருத்தாந்தம் எடுத்துருந்தோம்னா காஷி நகரை அழிப்பதற்கு காரணமாக இருந்த சக்கர தாழ்வாரே. இல்லாட்டி திரிபுரம் எரித்தவன்ற இடத்துல பார்க்கச்சு அதை எம்பெருமான் அங்கேயும் சக்கர தாழ்வாக தான் இருந்தான்னு வச்சுட்டோம்னா ஹரபுர புளோஷ காரணம்னு அர்த்தமாகுது இந்த ஒரு வியாக்கரத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய. ஸ்ரீ சுதர்சனம் அஷ்ட சம்போதனம் தான், ரெண்டு வாட்டி போட்டுக்கிறதுனால அந்த விருத்தத்துக்காக போட்டிருக்கலாம். இதுதான் அந்த மூன்றாவது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகத்தில். ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம் திருத்தீய ஸ்லோகா. ஸ்புடதடிஜ்ஜால பிஞ்சர பிருதுதரஜ்வால பஞ்சர பரிகத பிரத்ன விக்ரஹ பட்டுதர பிரஜ்ஞ துர்க்ரஹ பிரஹரண கிராம மண்டித பரிஜனத்ராண பண்டித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா. இதுதான் மூன்றாவது பத்தியம். போன ரெக்கார்டிங்கில் நாலாவது பத்தியத்தை மூணாவதுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு புஸ்தகத்தில் மாற்றி இருக்கு அந்த ஆர்டர், அதனால் அப்படி சொல்லிட்டேன். பட் இதுதான் மூணாவது, பெரும்பாலும் இதுதான் நம்ம சேவிக்கிற சம்பிரதாயத்தில் இதுதான் மூணாவது பத்தியமாக இருக்குது. இந்த பத்தியத்தை முதல் பதத்தை பார்க்கலாம். ஸ்புட தட்டிஜால பிஞ்சர, ஸ்புட ஸ்புடனா ஸ்போட்டகா அதாவது வெடித்தல்,
ரொம்ப கிளியராக இருக்கிறது, நிறைய அர்த்தத்தில் வரும். இந்த இடத்துல பிரகாஷம் வச்சுக்கலாம். ஸ்புட தடித்து, தடித்து சேம் அஸ் தடித்து, ரெண்டும் மின்னலுக்கு போய் சேர்றது. ஸோ ஸ்புட தடித்துனா என்ன அர்த்தம் கேட்டால், அந்த இடத்துல கான்டெக்சுவல் மீனிங் நிலையாக இருக்கக்கூடிய மின்னல். ஏன்னா மின்னல்லாம் வந்துட்டு போயிடும், அப்படி ரொம்ப பிரகாசமாகவே இருக்கக்கூடிய மின்னல், அதனுடைய ஜலன கூட்டம். ஸோ சமூகமாக ஒரு மின்னல் கூட்டம் இருக்குமேயானால் அந்த மின்னல் கூட்டத்தில் அதனால் ஏற்படக்கூடிய ஜுவாலை, அதனுடைய ஒரு கலர், அந்த பொன் நிறம், அப்படிப்பட்ட பொன் நிறத்தை உடையவரே அப்படின்னு அர்த்தமாகுது. ஸ்புட்டத்தட்டி ஜால பிஞ்சர பிருத்துதர ஜுவால பஞ்சர ஜுவாலனா திருப்பியும் இதுவும் அந்த அக்னிஷிகா, அதாவது அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அது எப்படி கேட்டால், பிருத்துதர வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபயரை வந்து சுவாமி இங்கே அட்ரஸ் பண்ணுறார். பிருத்து பிருத்துனாலே அபண்டன்ட், நிறையன்னு அர்த்தம். அதில் பிருத்துதரன்னா இன்னும் நிறைய. ஸோ அதிகமாக அதிசயமாக இருக்கக்கூடிய ஜுவாலை, அந்த ஜுவாலையினால் பஞ்சரன்னா கூடு. பஞ்சரம்னா அந்த பறவைகள்லாம் போட்டு அடைக்கிற கூடு. இது எப்படின்னா இமேஜின் பண்ணிக்கணும், அந்த சுதர்ஷன யந்திரத்தை இமேஜின் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே சுதர்ஷனாவர் இருக்கார். எப்படி இருக்காருன்னு கேட்டால், அந்த ஜுவாலைகள்லாம் அப்படியே பறந்து விரிந்து போயிட்டுருக்கறனால அப்படியே அவைகள்லாம் ஒரு கூடு மாதிரியும், அந்த கூட்டுக்குள்ளே சுதர்ஷனாவார் வீட்டில் இருக்க மாதிரியும் ஒரு இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ பிருத்துதர ஜுவாலை, ஜுவாலைக்கு பிருத்துதரன்றது விசேஷனம். அபண்டண்டாக இருக்கக்கூடிய ஜுவாலைகள், சிகை, அக்னி சிகைகள், அதுவே ஒரு பஞ்சர, ஒரு கூடு, அந்த கூட்டுக்குள்ளே இருப்பவர். பரிகத பிரத்தன விக்கிரக, அதாவது இதெல்லாமே யந்திர சாஸ்திர விசேஷங்கள் தான். பரிகதன்னா அபிகதாக்கு மீனிங், அபிகதனா சுற்றும் முற்றும் சூழ்ந்துள்ள அப்படின்னு அர்த்தம். பரினாலே ரெண்டு பக்கமும் அப்படின்னு அர்த்தம். சுத்தி பரித்தா அப்படின்னா அபிதா சுத்தின்னு அர்த்தம். பிரத்தனா புராதன எதுக்கு விசேஷம் கூட, விக்கிரகத்துக்கு. அதாவது அந்த அர்த்தங்கள் என்ன பார்க்குறோம்னா, அந்த யந்திரத்தில் வந்து சுற்றி நிறைய சிரேஷ்ட ரூபங்கள்லாம் இருக்கான், அது வாசுதேவ இத்தியாதிகள்னு வியாக்கணத்தில் எழுதியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட புராதன மூர்த்திகளை தான் அந்த யந்திரத்தில் கொண்டவரின்னு அர்த்தமாகுது. அதான் பரிகத பிரத்தன விக்கிரக, பரிகதனா சூழ்ந்து சுற்றி இருக்கக்கூடிய, சுற்று நிறைந்த. என்ன நிறைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் பிரத்தன விக்கிரக, புராதன ரூபங்களை உடைய ரூபங்களை உடையவரின்னு அர்த்தமாகுது. நெக்ஸ்ட் பட்டுதர பிரஜ்ஞ துர்கிரக, பட்டுனாலே பட்டுவாக இருக்கான்னு சொன்னால் ரொம்ப கிளவர், புத்திசாலின்னு அர்த்தம். பட்டுதரன்னா அதுலேயும் இன்னும் ஒரு படி மேலே, கம்பேரிட்டிவ் டிகிரி. பிரஜ்ஞனா அறிவாளிகள். ஸோ அப்படிப்பட்ட நல்ல ரொம்ப அறிவு நிறைந்தவா, ஞானம் நிறைந்தவா அவளால் கூட துர்கிரக, கிரகனா அடையப்படுறது, கிரகணம் பண்ணுறதுன்னா தெரிஞ்சுக்கிறது அடையிறது. துர்கிரகன்னு சொல்லிச்சு அடைவதற்கு மிகவும் கடினமாக உள்ள விஷயம். அதாவது வெறும் ஞானம் இருந்தால் மட்டும் அவரை அடைய முடியாது, அவரை ஆசிரியச்சா தான் அடைய முடியும்னு அர்த்தம். வெறும் ஞானத்தினால் மட்டும் அடைய முடியாதவர் என்ற ஒரு தாத்பரியம். பிரகரண கிராம மண்டித, பிரகரணம்னா வெப்பன்ஸ், நம்ம இதில் பார்த்தோம், ஷோடசாயத்தில் பார்த்தோம். பிரகரண கிராம, கிராமன்ற சப்தத்துக்கு சமூகம்னு அர்த்தம் உண்டு. ஸோ ஆயுதங்கள், ஆயுதங்களுடைய கூட்டங்கள். மண்டித மண்டிதன்னா மண்டனம் பண்ணுறதுன்னா அலங்காரம் பண்ணுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆயுத கூட்டங்களில் அந்த யந்திரங்கள்லாம் வச்சு அவைகளால் அலங்காரம் செய்யப்பட்டவரின்னு அர்த்தமாகுது. பரிஜன திராண பண்டித, பரிஜனன்னு கேட்டால் இந்த இடத்துல ஆசிரித்தர்கள், அவருடைய பக்தர்கள், அவரை சரணாகதி செய்தவர்கள், அவர்களை திராணம், திராணம்னா காப்பாற்றுறது, பரித்ராணம்னு சொல்கிறோம் இல்லையா, நல்லா காப்பாற்றுறது. அப்படி காப்பாற்றுவதில் பண்டித, பண்டிதன்னா எக்ஸ்பர்ட், ஒரு சாமர்த்தியத்தை உடையவரே. அப்படிப்பட்ட சுதர்சனா ஜெய ஜெய, ஸ்ரீ சுதர்சனா உமக்கு வெற்றி, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு ரெண்டு வாட்டி போட்டிருக்கார். ஸோ ஸ்புட்டத்தட்டி ஜால பிஞ்சர, ஸ்புட்டனா பல பல நிற்கக்கூடியது, நிலைத்து இருக்கக்கூடியது. தட்டித்தனா மின்னல், ஜாலம்னா அதனுடைய சமூகம். ஸோ நிலைத்து இருக்கக்கூடிய மின்னல்கள், அந்த மின்னல்கள் மின்னல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொன்னிறம் அதை உடையவரே, அதை ஒத்த நிறத்தை உடையவரே.
பிருத்துதர ஜுவால பஞ்சர. பிருத்துனா அபண்டன்ஸ், பிருத்துதரம்னா இன்னும் அபண்டன்ட்டு, ஜுவாலன்னா அந்த அக்னி சிகை. அந்த சிகையினால் ஏற்படக்கூடிய ஒரு கூடு, அந்த கூட்டுக்குள்ளே இருப்பவர் அப்படின்னு என்ன கேட்டால் அந்தளவுக்கு ரேடியன்ஸ் அப்படின்ட்டு. அந்த அக்னி சிகைகள்லாம் அவர் எப்படி சுற்றி இருக்கிற மாதிரி பல பல பலம் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி ரூபம். பரிகத பிரத்ன விக்கிரக, அந்த யந்திரம், அந்த சுதர்ஷன யந்திரத்தில் அந்த யந்திரங்கள்ல அங்கங்கே புராதன ரூபங்கள், வாசுதேவ இத்தியாதிகள் அவைகள்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதை விக்கிரகமாகவுடையவரே. பட்டுத்தர பிரஜ துர்கிரக, வெறும ஞானத்தினால் அவர் அடைய முடியாது. துர்கிரக சுக்கிரகம்னா எளிதாக அடையக்கூடியது, துர்கிரகனா எளிதில் அடையப்பட மாட்டாது. யாராலும் கேட்டால் ஞானம் புத்திமான்கள் அவளால் கூட தெரிந்து கொள்ள முடியாதவரே. பிரகரண கிராம மண்டித்த, பிரகரணம்னா ஆயுதம், கிராமம்னா சமூகம் கூட்டம், அப்படிப்பட்ட ஆயுத கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் அர்த்தமாக இருந்தது. பரிஜனத்திரான பண்டித, தன்னை ஆசிரியத்தவர்களை காப்பாற்றுவதில் வல்லவர், சாமர்த்தியத்தை உடையவர். இப்படிப்பட்ட சுதர்ஷனா ஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெயன்னு இந்த ஸ்லோகத்தில் அர்த்தத்தை காண்பிக்கிறார். ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம் பஞ்சமஹா ஸ்லோகா. பஞ்சமம் பத்யம் தனுஜ விஸ்தார கர்த்தனா ஜனித மிஸ்ரா விகர்த்தனா தனுஜ வித்யானி கர்த்தனா பஜத வித்யானி வர்த்தனா அமர திருஷ்டஸ்வ விக்ரமா சமர ஜுஷ்ட பிரமிக்ரமா. ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா, ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா. இந்த பத்தியத்தில் கர்த்தனன்ற பதத்தை நிறைய உபயோகப்படுத்தியிருக்கார். கர்த்தனம்னாலே அழிப்பதுன்னு அர்த்தம், சேதனம் பண்ணுறது. அதில் முதல் சம்போதன பதமானது தனுஜ விஸ்தார கர்த்தனா. தனுஜால்னா அரக்கர்கள், தானவான வழக்கு பேர், தைத்திய தானவ முக்கியானம் நம்ம சோடசாயத்தில் பார்த்துருக்கோம். தனுன்ற தனுனுடைய புத்திரர்கள் தான் தனுஜாக இல்லாட்டி தானவாக. அந்த தனுஜ விஸ்தார கர்த்தனா, விஸ்தாரனா அவளுடைய சந்ததி இல்லை அவளுக்கு உட்பட்ட செல்வம் இத்தியாதிகள், அதை அவளுடைய அந்த மேன்மை வளர்ச்சி இருந்ததுன்னா புரோஜினீஸ்லாம் கர்த்தனா. கர்த்தனானா அழிப்பவர், சேதனம் செய்பவர், அதான் தனுஜ விஸ்தார கர்த்தன. தனுஜானாம் விஸ்தார தஸ்ய கர்த்தனா, கர்த்தனான்னு சம்போதனமாக போட்டிருக்க. அடுத்து ஜனி தமிஸ்ரா விகர்த்தனா. ஜனிஹி ஜனிஹின்னா ஜென்ம பிறப்பு, இது சம்சாரத்தினால் ஏற்படக்கூடிய, சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய மாறி மாறி பல பிறப்புன்ற அந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து. தமிஸ்ரானா ஒரு இருள், இரவு, ரொம்ப ஒரு டார்க் நைட்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த இந்த ஜனிஹி தான் அந்த தமிஸ்ரா, பிறப்பெண்ணும் இரவு. அந்த இரவுக்கு ஒரு விடியல் வேணுமோனோ, சூரிய உதயம் தான் அதுக்கு அந்த இரவை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். விகர்த்தனான்னு சொல்கிறார், விகர்த்தனா சூரியகா. அப்போ ஜனிங்கிற அந்த தமிஸ்ரைக்கு சூரியன் போல இருப்பவரே, பிறப்பு என்னும் இரவுக்கு ஒரு உதய சூரியனாக இருப்பவரேன்னு அர்த்தமாகுது. ஜனி தமிஸ்ரா விகர்த்தன, இல்லை விகர்த்தனவ சாதாரணமாக பதமாக பார்த்தோம்னா விசேஷன கர்த்தனன்னு வச்சுக்கலாம். அப்படியும் பண்ணாலும் அதை அழிப்பவர்னு அர்த்தத்தை கொடுக்கறது. தனுஜ வித்யா நிகர்த்தன, தனுஜனா இப்போது அசுரர்கள் முன்னாடியே சொன்னோம், தனுவிலிருந்து பிறந்தவர்கள் தனுஜாக. அவளுடைய வித்யா என்னங்கிட்டால் மாயை தான் அவளுடைய வித்யா. அதாவது பிறரை மயக்கி ஏமாற்றி அந்த மாதிரி பண்ணுற ஒரு அவளுடைய ஒரு இது, நல்ல ஞானம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட வித்யையை நிகர்த்தனா, நிகர்த்தனா நிச்சயன கர்த்தனம், அதையும் அழிப்பவர். தனுஜான வித்யா தஸ்யாக நிகர்த்தன அப்படிங்கிறார். அப்புறம் பஜத வித்யா நிவர்த்தனா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பஜத், பஜத்னா இங்கே பஜிப்பவர்கள், அதனுடைய பிராதிபதிகம்.
சத்ரந்தம் இது பஜத்து அவித்யான அவர்களுடைய அஜ்ஞானம். ஸோ பஜதாம் அவித்யா தஸ்யாக நிவர்த்தனா, அதை வாரணம் செய்பவர் தடுப்பவர் இல்லை போக்குபவர்னு வச்சுக்கலாம், நிவர்த்திப்பவர். பஜத்து அவித்யானல பஜத வித்யானாச்சு, பஜத வித்யா நிவர்த்தன தஸ்யாக நிவர்த்தன, அதாவது அவரை ஆசிரியப்பவர்களுடைய அஜ்ஞானத்தை போக்குபவர். அதுக்கப்புறம் அவருடைய பராக்கிரமத்தை சொல்றார், அமர திருஷ்ட ஸ்வ விக்ரமா. அமரனா தேவாக இந்திரஜராக, அமரையி திருஷ்ட, திருஷ்டன காணப்பெற்ற சாட்சாத்கரிக்கப்பட்ட பார்க்கப்பட்ட ஸ்வ விக்ரமா, அதாவது தம்முடைய வீரியம், விக்ரமம்னா பராக்கிரமம், அதை உடையவரே. அவ வந்து இவரை பரிபூர்ணமா இவருடைய வீரியத்தை அவ பார்த்துருக்கான்னு அர்த்தம். அதான் அமர திருஷ்ட ஸ்வமிக்ரமாக்கு அர்த்தம், அதாவது தன்னுடைய வீரியத்தை தேவர்களால் காணப்பெற்றவர்கள் அர்த்தமாகுது. அப்புறம் சமர ஜுஷ்ட பிரமிக்ரமா, சமரம்னா போர், தேவாசுர சமர சமயன்னு அங்கே மகாபாரதத்தில் இந்த பதத்தை பார்க்கலாம். சமர ஜுஷ்ட, ஜுஷ்டனா ஆசிரியத்தன் அர்த்தம் வருது, ஆசிரித்தகன் அர்த்தம், ஜுஷ்ட ஷோடசபிருத்திபேன்னு அங்கே பார்த்தோம், இல்லை ஏற்றுக்கொண்ட. பிரமி கிரம, கிரமன ஸ்டெப்பு இல்லை ஒரு மூமெண்ட்டு, பிரமின சுயற்சி. இவர் சக்கரமாக இருக்கிறதுனால அவருடைய மூமெண்ட்டே சுயற்சியாக தான் இருக்குது. ஸோ போரில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் வேகமாக சுயன்று தன்னுடைய எதிரிகளை அழிக்கிறார்ன்ற அர்த்தத்தில் போட்டிருக்கார் சமர ஜுஷ்ட பிரமிக்ரம. அந்த பிரமிக்ரமத்தை ஜுஷ்டகா ஏன, அதான் ஜுஷ்ட பிரமிக்ரம எங்கன்னு கேட்டால் சமர, சமரனா போர். ஸோ சமரே பிரமிக்ரமஹா ஜுஷ்டகா ஏனன்னு வச்சுக்கலாம். ஸோ போரில் அந்த சுயற்சி ஆக இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையை உடையவரே, முறைகளை உடையவரேன்னு அவரை சம்போத வெளிச்சொல் பயன்படுத்தியிருக்கார். இப்படிப்பட்ட சுதர்சனே, சுதர்சனரே ஜெய ஜெய, நீர் ஜெயிக்க வேண்டும், உமக்கு மேன்மேலும் வெற்றி பெறுக வேண்டும்னு ரெண்டு வாட்டி போட்டிருக்கார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனான்னு அர்த்தமாருது. ஸோ இதில் முக்கியமாக அவருடைய அந்த ஆயுதத்தினுடைய ஒரு முக்கியமான காரியமானது அழித்தல், அதான் தனுஜ விஸ்தார கர்த்தனா, தனுஜன தானவாக தைத்தியாக அவளுடைய ஒரு மேன்மை வளர்ச்சி இருந்ததுன்னா அதை அழிப்பவர். ஜனி தமிஸ்ரா விகர்த்தன, ஜனின பிறப்பு இல்லை பிறப்பிறப்பு சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தன்மை, தமிஸ்ரான இரவு, ஒரு நீண்ட இரவு, நீல் இரவுன்னெலாம் ஆய்வாபாசத்தில் பார்க்குறோம். அதனுடைய விகர்த்தனான சூரியன் போல் இருப்பவர், அதாவது அந்த சம்சார பிறப்பிறப்புகளை போக்குபவர், அதற்கு ஒரு உதய சூழ்நாக விளங்குபவர். அடுத்து தனுஜ வித்யா நிகர்த்தன, தனுஜனா மறுபடியும் அந்த தானவா, அவளுடைய வித்தியானது அஞ்ஞானத்தை பேஸ் பண்ணியிருக்கு, அது பலவிதமான அந்த ஒரு மாயை அப்புறம் அந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம், அதை வந்து நிகர்த்தனா அதை இதெல்லாம் தந்திர இதில் சாஸ்திரத்தில் வருது. சுதர்சன யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணால் அந்த மாதிரி தீய சக்திகள்லாம் நம்மளை வந்து அடையாதுன்ற ஒரு தாத்பரியம். அப்புறம் பஜத வித்யா நிவர்த்தனா, பஜத்துனா ஆசிரியத்தவர்கள், அவர்களுடைய அவித்யா அஜ்ஞானம் அதை போக்குபவர், ரொம்ப முக்கியம் அது. அமர திருஷ்ட ஸ்வவிக்ரம, அமரைஹி ஸ்வவிக்ரமஹ என எஸ்ய திருஷ்டா, எவருடைய விக்ரமமானது அமரர்களால் பார்க்கப்பட்டதோ. அப்புறம் சமர ஜுஷ்ட பிரமிக்ரம, சமரே பிரமிக்ரமஹ ஜுஷ்டா ஏன்னு வச்சுக்கலாம், போரில் இவருடைய ஒரு சுயற்சியான ஒரு பாதையை மேற்கொண்டவரேன்னு அர்த்தம், அதாவது சுழன்று வேகமாக எதிரிகளை தாக்குபவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுதர்சனரே உமக்கு வெற்றி உண்டாகட்டும், மேன்மேலும் நீர் வெற்றியோடு விளங்க வேண்டும்னு தாத்பரியமாகுது. இதுதான் இந்த பத்தியத்துக்கு, அஞ்சாவது பத்தியத்துக்கு ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் ஷஷ்டக ஸ்லோகா அதுவா ஷஷ்டம் பத்யம். பிரதிமுகா லீடபந்துரா பிருத்மஹாஹேதி தந்துர விகடமாயா பகிஷ்கிருத விவிதமாலா பரிஷ்கிருத ஸ்திரமஹா யந்திர தந்திரித திருடதயா தந்திர யந்திரித ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. இந்த ஆறாவது பத்தியத்தில் முதல் சம்போதன பதமானது பிரதிமுகாலீட பந்துர,
பிரதிமுகாலீட, அதாவது ஸ்ரீ சக்கரத்தாவாருடைய திருவுருவத்தை மனசில் வாங்கிட்டு நல்லா புரியும். திருமோகூர் க்ஷேத்திரத்தில் பொதுவாக, அதாவது சிலங்களில் வெறும அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரி அர்ச்சாவதாரம் ரூபம் இருக்குது. பட் திருமோகூர் க்ஷேத்திர சக்கரத்தாவார் மனசில் வாங்கிட்டோம்னா ஒரு கால் இடது கால் முன்னாடியும் வலது கால் பின்னாடியும் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு அந்த அர்ச்ச ரூபமானது அமைஞ்சிருக்கும். அதுதான் அந்த பிரதிமுகாலீடன்ற பதத்துக்கு அர்த்தம். அதாவது போர் புரியறதுக்கு சித்தமாக இருக்கிற ரூபம் மாதிரி அந்த ரூபம், அதான் பிரதிமுகாலீட. பந்துர, பந்துரன்னு சொல்லிச்சு நம்ம காமாசிகாசத்தில் பார்த்தோம், பந்துர பரியங்க பந்தரமணியம், அழகியன்னு அர்த்தம், ரமணீயமாக. அந்த மாதிரி நிற்கிறது ரொம்ப ரமணீயமான ஒரு ஆகாரமாக இருக்குன்னு சுவாமி சாதிக்கிறார். அதான் பிரதிமுகாலீட பந்துர. அதாவது சமஸ்தத்தில் இருந்தால் சித்தமாக இருக்க முடியாது, அதனால தான் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி இருந்தால் தான் ஒரு அட்டாக் பண்ணுறதுக்குலாம் சித்தமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆகார விசேஷத்தை உடையவர் என்ன பிரதிமுகாலீட பந்துர அப்படிங்கிறார். பிரது மகாஹேதி தந்துர. இந்த முன்னாடி பதத்தில் கோபால விஷயத்தில் கூட சுவாமி அதேமாதிரி சாதிச்சிருக்கார், பிரத்யாலீட ஸ்திதிமதி கதாம்னு. அங்கே கண்ணன் ராச அந்த லீலைகள் பண்ணச்சே அங்கேயும் அதே மாதிரி கண்ணன் அந்த இதை எடுத்துட்டாருன்னு சுவாமி அங்கே சாதிக்கிறார். இப்போ பிரிது மகாஹேதி தந்துர. பிரிது பிரிதுனாலே மகத்துந்தான் அர்த்தம், இருந்தாலும் மகான்ற பதத்தை எடுத்து போட்டதுனால மிகப்பெரியன்னு வச்சுக்கலாம். பிரிது மகா ஹேதி, ஹேத்தினா வெப்பன். நம்ம ஹேத்தீஷ அந்த இதில் ஷோடசாயத்தில் பார்த்தோம், ஹேத்தின்னா வெப்பன். பிரிது மகா ஹேதி, பிரிது மகா ஹேதி பிஹி தந்துர, இல்லை அவைகளால் சூழப்பெற்றவர்கள்னு அர்த்தம். அதாவது நிறைய திருவாயுதங்களை ஏந்தின்னு இருக்காருன்னு அர்த்தமாகுது. அப்படிப்பட்ட ஆயுதங்களை ஏந்தியவர்கள் அர்த்தமாகுது. அந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றுமே மிக பெரியதாக இருக்குன்னு தாத்பரியம். அதாவது எப்படிப்பட்ட ஒரு எதிரியும் அவைகள் தாக்குவதற்கு மிகவும் சித்தமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை பிரித்துன்ற வார்த்தைக்கு நிறைய எடுத்துட்டோம்னு வச்சுங்கோ, இல்லை முக்கியமாக நிறைய எடுத்துட்டோம்னா, அப்போ நிறைய திருவாயுதங்களால், மிகப்பெரிய திருவாயுதங்களால் சூழப்பெற்றவர்கள் அர்த்தத்தை அர்த்தம் பண்ணிக்கலாம். தந்துரானா வியாப்தன் அர்த்தம், சூழப்பெற்றவன் அர்த்தம். அடுத்து விக்கட மாயா பகிஷ்கிருத, விக்கட விக்கட்டனா தீய இல்லை கொடிய. மாயா மாயைகளுக்கு, மாயனா அந்த இடத்துல நம்ம போன ஸ்லோகங்களில் பார்த்தோம், அசுரர்களுடைய ஒரு தன்மை இந்த மாயை பண்ணுறது, மயக்கிறது. அப்படிப்பட்ட கொடிய மாயைகள்லாம் இருக்கணும், அவைகளுக்கு பகிஷ்கிருத்தமாக இருக்க, பகிஷ்கிருத்தம்னா இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் தெம், அந்த மாயைகள்லாம் இவர் ஒன்றும் பண்ண முடியாது, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்காருன்னு தாத்பரியம். அதனால் இவரை சரணடைஞ்சா நம்மளை வந்து எந்த விதமான ஒரு தீய சக்திகள்லாம் நெருங்காதுன்னு தாத்பரியம். அதான் விக்கட மாயா பகிஷ்கிருத. விவித மாலா பரிஷ்கிருத, விவிதான வேரியஸ்னு அர்த்தம், நிறைய மாலான மாலைகள். பரிஷ்கிருத, பரிஷ்கிருத்தனா மண்டலம் செய்யப்பட்டவரே, அழகுபடுத்தப்பட்டவர்னு அர்த்தமாகுது. ஸோ பல்வகையான திருமாலைகளை சாத்திந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக அலங்காரம் என்று இருக்காருன்னு தாத்பரியம். அப்படி அழகாக இருப்பவரே ஸ்திர மகாயந்திர தந்திரித்த. ஸ்திரம் ஸ்திரம்னாலே ஃபிக்ஸட், நிலை, அதுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது, அது திடமாக இருக்கும். மகாயந்திரம் அதாவது சுதர்ஷன சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட மகாயந்திரத்தில் தந்திரித்த தந்திரித்த தந்திரித்தனா அதில் இருப்பவர்னு அர்த்தம், வீற்றிருப்பவர்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த யந்திரத்தில் நிலையோடு இருப்பவரேன்னு அர்த்தமாகுது. இது அந்த தந்திரசாஸ்திரத்தில் வரைச்சி சுதர்ஷன யந்திரங்கள் பண்ணிச்சு அந்த யந்திரத்தில் இவரை வந்து ஏலை பண்ணி அந்த இதில் நிறுத்தி வச்சுருக்கா. அதை ஒரு சம்போதனமாக போட்டிருக்க, ஸ்திர மகா யந்திர தந்திரித்த. தந்திரித்தன்னு இப்போ தான் வேகமே பார்த்தோம், ஸ்வதந்திர பரதந்திரன்னு அதே அர்த்தத்தில் தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்துச்சு திட தயா தந்திர யந்திரித்த,
அதாவது முதல்ல வந்து யந்திர விசேஷத்துக்கு போட்டார், இப்போ என்ன போட்டிருக்காருன்னா தயை, திருடதயா. திருடதயான்னு சொல்லிச்சு ஒரு கருணை வந்து திருடமாக இருக்கும், அவர்கிட்ட ஸ்திரமாக இருக்கணும்னு வச்சுக்கலாம். அதாவது ஆஷ்ரிதாளுக்கு ஆஷ்ரிதாளுக்கு எந்த விதமான இது துன்பம் ஏறக்கூடாதுன்றதில் அந்த கருணையோட ரொம்ப உறுதியாக அவர்கிட்ட இருக்குது. தந்திர யந்திரித்த அந்த பதங்களை சுவாரஸ்யமாக போட்டிருக்கிற முதல்ல யந்திர தந்திரித்தன் போட்டார், தந்திர யந்திரித்தன் போட்டார். தந்திரம்னா கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் இருக்குது, அதான் ஸ்வதந்திர பரதந்திரம்னு சொல்கிறோம், டிபெண்டன்ஸ்னு அர்த்தம் இருக்குது. ஸோ திருட தயா தந்திரனா திருடமான தயைக்கு ஆட்பட்டு யந்திரித்தன கட்டுப்பட்டவர், அதாவது அவைகள்லாம் வந்து ஒரு ஒரு கட்டுத்தறியோ இல்லை ஒரு ஒரு பந்தம் ரோப் மாதிரி வச்சுக்கலாம், அவைகளால் கட்டுப்பட்டிருக்கார். ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவர் சுதந்திரம் தான், அதாவது தன்னுடைய தயைக்கு வசப்பட்டவராக இருக்காருன்னு அர்த்தமாகுது. இது ஆஷ்ரிதாளுக்கு ஒரு அனுகூலமான விஷயம். அதான் திருடதயா, திருடதயா பூத தந்திரம் வச்சுக்கலாம், தேன யந்திரிதா இல்லை தஸ்மின் யந்திரிதா, அப்படிப்பட்ட திருடதயா தந்திர யந்திரித அப்படின்னு சம்போதன பதம் போட்டிருக்கார். வந்து முக்கியமாக இந்த பத்தியமானது அவர் வந்து கருணாமூர்த்தின்னு சொல்கிறதுக்காக நமக்கு எப்பொழுதும் நன்மையை செய்யறதுக்கு சித்தமாக இருக்காருன்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த பத்தியமானது இருக்கு. அப்படிப்பட்ட சுதர்ஷன ஆழ்வாரு ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா, ஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெயன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா பிரதிமுகாலீட பந்துரா, அப்படி முன்னொரு கால் பின்னொரு கால் இடது காலம் முன்னாடி வலது கால பின்னாடி சித்தமாக இருக்கக்கூடிய அழகான ஒரு மூர்த்தியே ரித்துமகாஹித் தந்துரா, பல பற்பல பெரிய ஆயுதங்களை ஆயுதங்களால் சூழப்பட்டவரே, எல்லாத்தையும் ஏந்தின்றிருக்கிறேன்னு அர்த்தம். விக்கட மாயா பகிஷ்கிருத, கொடிய மாயைகளுக்கு அப்பாற்பட்டவரே, அவைகளால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாதவரே. விவித மாலா பரிஷ்கிருத, நிறைய பற்பல மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரின் அர்த்தமாது. பகிஷ்கிருத பரிஷ்கிருத அந்த சுத்தாலங்கரத்தை என்ஜாய் பண்ணலாம். ஸ்திர மகாயந்திர தந்திரித்த, மகாயந்திரம் சுதர்ஷன மகாயந்திரம் சொல்லிச்சு, அது ஸ்திரமாக இருக்குது, எந்த விதமான ஒரு அஸ்திரத்தன்மை அது கிடையாது. அதில் தந்திரித்த அதில் வந்து கட்டுண்டு இருக்கார். அப்புறமா திருட தயா தந்திர யந்திரித்த, திருடமான தயை அவரிடத்துல இருக்கு, அதுவே அவரை கட்டுப்படுத்துவதாக இருக்கு, அதன் மூலமாக கட்டுப்பட்டு இருப்பவர் யந்திரித்த அப்படின்னு அர்த்தம் மாறுது. இந்த யந்திர தந்திரித்த தந்திர யந்திரித்தன் சுவாரஸ்யமாக சுவாமி உபயோகப்படுத்தியிருக்கார். இதுதான் அந்த பத்தியத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம் சப்தமம் பத்தியம். மஹித சம்பத் சதக்ஷர பிஹித சம்பத் ஷடக்ஷர ஷடர சக்ர பிரதிஷ்டித சகல தத்த பிரதிஷ்டித விவித சங்கல்ப கல்பக விபுத சங்கல்ப கல்பக ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. இந்த முதல் சம்போதன பதமானது மஹித சம்பத் சதக்ஷர, அதாவது அடியன் ஆறு சம்போதனம்னு குறிப்பிட்டதுக்குன்னா அது அப்படின்னா இந்த சுதர்ஷனான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கிறதுனால அதை வந்து சேர்க்கலை, ஏன்னா அதையும் சேர்த்தா எட்டு சம்போதனை மாறுது. ஆக்சுவலாக இருந்தால் ஆறுக்கு தான் அர்த்தம் சொல்ல போகிறோம், அதனால் ஆறு ஆறுன்னு சொல்கிறேன். முதல் சம்போதன பதமானது மஹித சம்பத் சதக்ஷர, மஹிதனா ரொம்ப மகனீய விலை மதிப்பற்றன்னு அர்த்தம். மஹித மகாமிருச தரிசன முதித்தன்னு அங்கே ரகுவீரகத்திலையும் எடுக்கிறார் சுவாமி. மஹித சம்பத்னு சொல்லிச்சு மிக உயர்ந்த செல்வம், மிக உயர்ந்த செல்வம்ன்றது ஒரு பொதுவாக எதுக்கு வேணால் அண்மையம் பண்ணலாம், அவாவாளுக்கு எது உயர்ந்ததும் வச்சுக்கலாம். இப்போ ஞானம் வச்சுக்கலாம், இப்போ அப்படிப்பட்ட ஞானத்தை உடைய சத்து, சத்து அக்ஷர சதக்ஷர, சத்து பிளஸ் அக்ஷர சதக்ஷரன் சந்தி நல்லா ஆறுது, அந்த தா வந்து தா ஆறுது, சத்துனா சாதுக்கள். அக்ஷரன்ற பதத்துக்கு சுவாரஸ்யமாக அமரகோஷத்தில் மோட்சத்தை கொடுக்கறதுக்கும் அக்ஷரன்ற பதம் உபயோகமாகுது. அப்போ மிக உயர்ந்த செல்வமாகிய அந்த ஞானத்தை உடைய சாதுக்கள் சதாம், சதாம்னா அவர்களுக்கு அக்ஷர மோக்ஷப்பதன்னு அர்த்தமாகுது. இது ஒரு அர்த்தம், நிறைய அர்த்தம் சொல்லலாம், பட் இது ஒரு அர்த்தமாக என்னென்னா படுறது. விஹித சம்பத் ஷடக்ஷர, விஹித்தனா விஹித்தாக்கு பொருந்தியன்னு அர்த்தம், இல்லை அளிக்கப்பட்ட கொடுக்கப்பட்டன்னு அர்த்தத்தில் வருது, பொருந்தியன்னு வருது. சம்பத்துனா செல்வம், ஷட்டு அக்ஷர
ஷட்டு அக்ஷரம்னா இது சுதர்சன மந்திரத்துக்கு 6 அக்ஷரங்கள்னு சொல்கிறார். அது ஒரு குருமுகமாக உபதேசம் பெற்றுக்கணும். 6 அக்ஷரத்தை உடைய அந்த செல்வம், ஸோ அப்படிப்பட்ட அந்த அதை உடையவர்னு அர்த்தம் மாதிரி. இப்போ உம்முடைய திருமந்திரத்துக்கு 6 அக்ஷரங்கள் இருக்குது, அப்படிப்பட்ட மந்திரத்தை உடையவர்னு அர்த்தம் மாறுது. அடுத்து ஷடர சக்கர பிரதிஷ்டித, ஷட்டு அர சக்கர பிரதிஷ்டித, இது அந்த யந்திரத்தை குறிக்கிறது. 6 கோணங்கள், அதாவது 6 கோணம், முக்கோணம் சொல்கிறோம் இல்லையா, 3 எட்ஜ் மாதிரி 6 எட்ஜ். அப்போது அந்த ஷட்கோணம் சொல்லுவோம், 6 கோணங்களை உடைய சக்கரம் அந்த யந்திரம், அதில் பிரதிஷ்டித்த, அப்படிப்பட்ட அந்த இதில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவரே. அதாவது 2 ட்ரையாங்கிள் திருப்பி போட்டு வர மாதிரி இருக்கும் அது, அப்படிப்பட்ட அது அது அதில் பிரதிஷ்டிதமாக இருப்பவர் அர்த்தமாகுது. அடுத்து சகல தத்துவ பிரதிஷ்டித, எல்லா தத்துவங்களையும் அந்தரியாமையாக இருப்பவர்னு அர்த்தம். அதாவது இதுதான் பெருமாளும் சக்கரத்தவரம் சம்டைம்ஸ் சம்பிரதாயத்தில் வந்து அவருடைய நேர் அம்சம் சொல்கிறதுனால அவர் எங்கெல்லாம் இருக்காரோ இவரும் அங்கெல்லாம் இருக்கார். அதனால் எல்லா தத்துவங்களையும் சகலேஷ்வபி தத்துவேஷு சம்பிரதிஷ்டித, நன்றாக நிலை பெற்று இருப்பவர்னு சுவாமி பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார். அடுத்து விவித சங்கல்ப கல்பக, விவிதனா நானா, வேரியஸ், நிறைய. சங்கல்பம்னா ரிசால்வ், இல்லை ஒரு விருப்பம். அப்போ விவிதானாம் சங்கல்பானாம் கல்பக, கல்பக்கன்ற பதம் வந்து அதுவும் நிறைய இடத்துல உபயோகப்படுத்தலாம். இருந்தாலும் இந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆகுதுன்னா ஒன் ஹூ டஸ் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அதாவது என்ன கேட்டால் அவர் சுசங்கல்பமாகவே நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். சுசங்கல்ப கலா கல்பகின்னு கூட பார்க்கணும் நம்ம. அதனால் அப்படிப்பட்டவரின் அர்த்தம் ஆகுது. ஸோ விரும்பிய செயல்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய தன்மையை உடையவரே. அடுத்து விபுத சங்கல்ப கல்பகா, விபுத விபுதனா தேவர்கள், விபுதாக அமராக நிர்ஜராகனா வச்சு விபுதாகனா தேவாக. ஸோ விபுதானாம் சங்கல்பக சங்கல்பாக, அவருடைய சங்கல்பம் இருக்கணும் அதையெல்லாம் கொடுக்க நிறைவேற்றக்கூடிய கல்பக கல்பகன்னா கல்பக விரக்ஷம் போல இருப்பவர்னு அர்த்தமாகுது. அப்படிப்பட்ட ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய, நீர் விஜயலட்சுமியோடு சேர்ந்து இருக்க வேண்டும், உமது பரம் வெற்றி எப்போதும் இருக்கட்டும்னு அர்த்தமாகுது. ஸோ அதான் மகித சம்பத் சதக்ஷரம்னு சொல்லிச்சு, மிக உயர்ந்த சம்பத்து அதாவது ஞானம் அதை உடைய சத்து சாதுக்கள் பாகவதோத்தமர்கள் அவர்களுடைய அக்ஷரனை மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தமாகுது. அதாவது பெருமாளுக்கே அப்படி அது அன்மயம் பண்ணலாம். விஹித சம்பத் ஷடக்ஷரம்னு சொல்லிச்சு, ஷடக்ஷரம்னா அந்த 6 அக்ஷரங்களுடைய மந்திரம், அதில் எல்லா விதமான செல்வங்களும் அதில் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை திருமந்திரத்தை தன்னுடைய மந்திரமாக உடையவரே. ஷடர சக்கர பிரதிஷ்டிதம்னு சொல்லிச்சு, 6 கோணங்கள் 6 எட்ஜஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை அந்த இது அந்த ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் மனசில் வாங்கிக்கணும். அப்படிப்பட்ட அந்த சக்கரம் சக்கரத்தில் யந்திரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவரே. சகல தத்துவ பிரதிஷ்டித, எல்லா தத்துவங்களிலும் அந்தரியாமியாக நிலை பெற்று இருப்பவரே. விவித சங்கல்ப கல்பக, விவிதன பல்வகையான எல்லா விதமான என்னென்ன இச்சை உண்டோ அந்த இச்சை எல்லாத்தையும் வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவரே. அப்புறம் விபூத சங்கல்ப கல்பக, விபூதாகன தேவாக அவர்களுடைய இச்சா விசேஷங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாக இருப்பவரே. அப்படிப்பட்ட சுதர்சனா ஜெய ஜெய அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் அஷ்டமம் பத்தியம், இதுதான் கடைசி பத்தியம், 9வது பலஸ்துதி. புவன நேத்ரத்ரயீமய சவன தேஜஸ்த்ரயீமய நிரவதஸ்வாது சின்மய நிகில சக்தே ஜகன்மய அமித விஸ்வ க்ரியாமய ஷமித விஸ்வ பயாமய ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இதில் முதல் சம்புத்தி, சம்புத்தினாலும் சம்போதனம்னாலும் ஒன்று தான். புவன நேத்திர த்ரயீமய, இந்த புவன நேத்திர த்ரயீமயிலே ரெண்டு சம்போதனம் இருக்குது. ஒன்று வந்து புவன நேத்திர, புவனானாம் நேத்திர, உலகங்களுக்கு கண் போன்றவரேன்னு வச்சுக்கலாம். இல்லை சுவாரஸ்யம் என்னென்னா சுதர்சனன்றதுக்கே இது தாத்பரியம், தர்சனம்னாலே கண், கண்ணுக்கும் தர்சனம்னு பேர். அப்போ சுதர்சனம்னு சொல்லிச்சு நல்ல கண், யாருக்குன்னு கேட்டால் உலகங்களுக்கு.
அப்போ புவன நேத்திரன்றது புவனானாம் அத்தவா லோகானாம் நேத்திர சக்ஷுர்பூதன்னு அர்த்தமாகுது. த்ரையீமய, த்ரையீனா வேதத்துக்கு த்ரையின்னு பேர். மூன்று வேதங்கள் இருக்கு இல்லையா, அருத்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். அந்த மூன்று வேதமயமாக இருப்பவரே. கருடனுக்கும் அந்த இது உண்டு, இருந்தாலும் இங்கே இவருக்கு அந்த சம்போதனம் போடுற த்ரையீமயன்னு. அதுவா அந்த மூன்று வேதங்களாலும் குறிப்பிடப்படுபவனே, இல்லை அவைகளுடைய சாரமேன்னு வச்சுக்கலாம். மயன்ன பிரத்தியம்பட நிறைந்திருத்தல்னு அர்த்தம். ஸோ அப்போ வேதத்தில் நிறைந்திருப்பவன் அர்த்தத்தை கொடுக்கறது இம்பெருமான முறை. இவரும் அதுக்கு தாத்பரியமாறார். சவன தேஜஸ் த்ரையீமய, சவனம், சவனம்னா யாகம். அப்போ அந்த யாகங்களில் தேஜஸ் த்ரையீமய, மூன்று விதமான அக்னி பிரபலமாக இருக்குது. அது கார்கபத்திய, ஆகவனீய, தட்சிணாத்தியன்னு ஒரு மூணு விதமான தட்சிணாக்னின்னு மூணு விதமான அக்னிகள் உண்டு. அந்த அப்படிப்பட்ட அந்த மூன்று அக்னி வடிவமாக உள்ளவரே. சவனன யாகம், யாகேஷு யது தேஜகா த்ரையீமய பூதம், மூன்று விதமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி ரூபமாக இருப்பவர்கள் அர்த்தமாகுது. நிரவதி சுவாது சின்மய, நிர் அவதி, அவதி அவதினால ஒரு எல்லை. அப்போ நிரவதி அப்படின்னா எல்லையற்ற, நிரவதிக்க அப்படின்லாம் பதம் போடுறோம் இல்லையா, அதுதான். ஸோ நிரவதி சுவாது சின்மய, அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லிச்சு, அந்த அனந்த பதத்துக்கு எல்லையற்ற தன்மை. அப்போ சுவாதுனா போக்கிய வஸ்து, அதாவது இனிமேன்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா ஆனந்தம், இல்லை ஒரு போக்கியம். சின்மயன்னா கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம், ஞானமயமாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எல்லையற்ற ஆனந்த ஞான வடிவமாக இருப்பவர்கள் அர்த்தமாக இருக்குது. அது நம்ம அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம போன்ற வாக்கியங்களில் பிரதிபாதனம் பண்ணப்பட்ட அர்த்தத்தோடு அதை ஒத்து பார்க்கலாம். நிரவதி சுவாது சின்மய, நிகில சக்தே ஜெகன்மய. இந்த நிகில சக்தே ஜெகன்மயாலையும் ரெண்டு, இந்த பாத்திரத்தில் ரெண்டு சம்போதன பதம் இருக்குது. நிகில சக்தே, நிகில சக்தின்னு சொல்லிச்சு, நிகிலம்னா அனைத்தும், அகிலம் சக்தினா சக்திகின்றது ஸ்ரீலிங்க சப்தம் மதிகி மாதிரி. ஸோ அதனுடைய சம்போதனம் சக்தே, அனைத்து விதமான சக்தியையும் உடையவர்னு அர்த்தம். நடியில் எந்த விதமான ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு வல்லமை உடையவர்னு அர்த்தமாகிறது. ஜெகன்மய, ஜெகத்து மய, அது சந்தினால ஜெகன்மயனாகுது, தக்காரமானது நக்காரமாகுது. ஜெகன்மயன்னு சொல்லிச்சு த்ரையீமய மாதிரியே உலகத்தையே ஒரு உருவாக, உலகம் முழுக்க நிறைந்திருப்பவர்னு அர்த்தமாகுது. சர்வ அந்தர்யாமியாக இருக்கார், அதான் ஜெகன்மயக்கு தாத்பரியம். ஸோ மொத்த ஜெகத்துக்கும் சக்ஷுஷாவும் இருக்கார், மொத்த ஜெகத்துக்கு நிறைந்தவராகவும் இருக்கார். இதெல்லாம் சர்வஜத்துவத்துக்கு நம்ம அனுசந்தானம் பண்ணிக்கணும். சர்வஜக, அது ஒரு அர்த்தமாகுது. இன்னும் சர்வவியாபி, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவைகளை நம்ம அனுசந்தானம் பண்ணிக்கணும். அப்புறம் அமித விஸ்வ கிரியாமய, மிதனா அளவுபடுத்தப்பட்டது, ஒரு லிமிட்டட், அமிதனா அன்லிமிட்டட். அமித விஸ்வ கிரியாமய, அதாவது அளவற்ற விஸ்வசிய, விஸ்வன விஸ்வசிய பிரபஞ்சத்தினுடைய கிரியா, கிரியனா சகல விதமான ஒரு கர்மா, ஆராதன ரூபமாக இருக்கக்கூடிய கர்மா. அந்த கர்மாக்கள்லாம் அவர் ஆராத்தியனாக இருக்கார். எப்படி மகாவீர யுகத்தில் சர்வகர்ம சமாராத்தியான்னு போட்டாரோ, அதே மாதிரி இங்கே எல்லா விதமான பிரபஞ்சத்தில் செய்யப்படக்கூடிய கிரியைகளுக்கெல்லாம் இவர் ஆராத்தியனாக இருக்கார். அதான் அமித விஸ்வ கிரியாமய, ஏன்னா அந்த கிரியாமயன்னு போட்டால் அந்த கிரியைகளுக்கெல்லாம் இவர் ஆராத்தியனாக இருக்கார்னு அர்த்தமாகுது. அப்புறம் ஷமித விஸ்வக் பயாமய, அது விஸ்வக்னு சந்தினாலாக இருக்குது. ஷமித ஷமிதனாலே ஷமஹான் முடிய பார்த்தோம், ரெஸ்ட்ரெயின்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை நாசமாக்குறது, அழிக்கிறது. எதை அழித்தவர்? விஸ்வக் பயாமய. விஸ்வக் பயானா சம்சாரம் தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கொடியமான கொடிய பயம். அப்படி இந்த விஸ்வக் பயம்னா எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய ஒரு பயமாகிறது. அது நம்ம வியாதி பயம் வச்சுக்கலாம், இல்லை பொதுவாக எல்லாத்தையும் என்காம்பஸ் பண்ணுற மாதிரி சம்சாரத்தையும் வச்சுக்கலாம். அப்போ இந்த பிறப்பு இறப்பு ஜராமரண ஜென்ம ஜராமரண அந்த பயத்தை எவரால் ஒழிக்கப்பட்டதோ அவர்னு அர்த்தமாகுது. அதான் அந்த ஷமித விஸ்வ பயாமய, அந்த பய ஆமய, ஆமையனா அந்த ரோக இத்தியாதிகள்லாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பயத்தை, அந்த பயத்தை ஏற்பட, அந்த ஆமயத்தினோட இருக்கக்கூடிய பயம், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அழித்தவர்னு அர்த்தமாக இருக்குது. இதுக்கு அப்படிப்பட்டவர்கள் அர்த்தமாகுது, இதுதான் அந்த சம்போதனத்துக்கு அர்த்தம். ஸோ இப்படி இந்த பத்தியத்தில் புவன நேத்திர த்ரையீமய,
புவன நேத்திரன, புவனமே யாருக்கு நேத்திரமோ அவர் புவன நேத்திரர். த்ரயீமயன, மூன்று வேதங்களால் பறக்க பேசப்பட்டவரே, இல்லாட்டி மூன்று வேதங்களை அப்படியே அதை வடிவமாக உடையவர்னு வச்சுக்கலாம். சவண தேஜஸ் த்ரயீமய, சவணம்னா யாகம், தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த காலத்தில் யஜ்யாதிகள் ஜாஸ்தி இருந்தது. அதில் வரக்கூடிய மூன்று விதமான அக்னிகள், அந்த ஆஹவனியம், காரகபத்தியம், ஆஹவனியம், தட்சிணாகனியம் சொல்லக்கூடிய மூன்று அக்னி ரூபமாக இருக்கக்கூடியவர். நிரவதி சுவாது சின்மய, அவதின எல்லை, நிர் அவதின எல்லையற்ற, சுவாதுன ஒரு ஆனந்தம், போகிய விசேஷம், சின்மையன ஞானமயம், அப்படிப்பட்ட ரூபத்தை இருப்பவரே. நிக்கில சக்தே, நிக்கில சக்தேனா அனைத்து விதமான சக்திகளும் உடையவரே. ஏன்னா ஆம்னி பொட்டன்ட்னு சொல்கிறோம், அதான் அர்த்தம் நிக்கில சக்தேனா. ஜெகன்மய, ஜெகத்து முழுக்க நிறைந்திருப்பவரே, ஆம்னி பிரசன்ட். அமித விஸ்வ கிரியாமய, அனைத்து விதமான கிரியைகள் கர்மா அவைகளால் ஆராதிக்கப்படுபவரே, எல்லாமே அவருக்காக பண்ணுறது தாத்பரியமானது. ஷமித விஸ்வ பயாமய, இந்த பய ஆமய, பயன்னா பயம், ஆமையா வியாதிகள், அதான் நிராமயன்லாம் கூட சொல்கிறோம். அதிவேகமாக எல்லா தரப்பிலும் பரவக்கூடிய வியாதிகள் இத்தியாதிகள், இல்லை சம்சாரம் என்ற நோய், கூடிய நோய், அதை அடக்கக்கூடிய தன்மையை உடையவர் அந்த சுதர்சனாகவர். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயன்னு இந்த பத்தியத்துக்கு தாத்பரியம் ஆகிறது. ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் நவமும் பத்தியம், இதுதான் பலஸ்துதி. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பத்தியம். த்விசதுஷ்கமிதம் பிரபூதசாரம் பட்டதாம் வேங்கடநாயக பிரணீதம் விஷமேபி மனோரத பிரதாவன் நவிஹன்யேத ரதாங்கதுரிய குப்தஹ. நவிஹன்யேத, இதுதான் கிரியாபதம். ஹன்யதே ஹனு தாத்து, அதனுடைய விதிலிங் தான் ஹன்யேத. வி உபசர்க்கம் சேர்ந்து விஹன்யேத. இப்போ இந்த விஹன்யேதக்கு என்ன அர்த்தம்னா தடைப்படும் அர்த்தம். ந விஹன்யேதன, தடைப்படாது அப்படின்னு அர்த்தம் ஆகுது. இது தடைப்படாது அப்படின்னு கேட்டால் மனோரதா, மனோரதா தடைப்படாது. இல்லை ஒரு சுவாரஸ்யம் கேட்டால், சுவாமி ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார். மனோரதம்னு நம்மளுடைய ஆசைகளுக்கு பெயர். அப்போ அதுவே ஒரு தேர், ரதம்னு இருக்குது. அதனால் ஆசை என்கிற தேர் தடைபடாது ஓடும். எதை நோக்கி? அந்த ஆசையை நோக்கி, அந்த ஆப்ஜெக்டை நோக்கி. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அந்த ஆசை? விஷமேபி மனோரதா. இந்த விஷமேன்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால்னா, சமஹானா நேர், விஷம்னா நேர் இல்லாதது, இல்லாட்டி கிடைக்கிறதுக்கு கஷ்டமான வஸ்து, நம்ம சக்தி மீறி. இப்போ மோட்சத்தையே வச்சுப்போம், சாதாரணமாக பக்தி யோகம் பண்ணுறவளுக்கு தான் மோட்சம். அப்போ அவளுக்கு ஈஸியாக ஒரு வழி வேணுமே, அதுதான் பிரபத்தி. அப்போ மோட்சம்ன்ற கஷ்டமான விஷயத்தை அடையிறதுக்கு பிரபத்தின்னு ஒரு மார்க்கம் இருக்க மாதிரி, இந்த ஸ்லோகத்தை தாத்பரியம் என்ன இருக்குன்னு கேட்டால், சக்கரதேவாரை உபாசனை பண்ண வேண்டாம், அவரை குறித்து தியானம் இத்தியாதிகள் மாதிரி பக்தி யோகங்கள் சமப்பட வேண்டாம், இந்த அஷ்டகத்தை வாசித்தாலே போகும். விஷமேபி மனோரதா ந விஹன்யேத, அவருடைய அந்த அருளால் நம்முடைய மனோரதமானது கிடைப்பதற்கு அரியதான ஆசைகள், அப்படிப்பட்ட மனோரதமானது தடையின்றி ஓடி அந்த ஆசைகளை அடையப்பெறும்னு தாத்பரியமானது. எப்படின்னு கேட்டால், அதுக்கு முதல்ல அன்வயத்தை சொல்லணும். வேங்கடநாயக பிரணீதம், வேங்கடநாயகேன பிரணீதம், வேங்கடநாயக பிரணீதம், ஸ்ரீ வேதாந்த தேசிகனால் பிரணீதம்னா நீ நை தாது, அதோட பரா உபசர்க்கம் சேர்ந்து கம்போஸ் பண்ணுறதுன்னு அர்த்தமானது. இது வந்து பேசிவ் வாய்ஸ், பிரணீத இக்த பிரத்தியம் போட்டு. ஸோ பிரணீதம்னா செய்யப்பட்டது, எழுதப்பட்டது அல்லது இயற்றப்பெற்றது. இது பிரபூத சாரம், பிரபூத சாரம்னா பிரபூதம்னாலே நிறைய, பிரபூதம் காவோன்னா ஸ்ருதியில் வருது, நிறைய அர்த்தமாக இருது. அதவற்ற சாரம்னா சாரார்த்தங்களை உடையது. ஏன்னா சுவாமி வந்து இந்த பத்தியத்தில் ஸ்ரீ சுதர்சனாஷ்டகத்தில் ரெஃபர் பண்ணாத விஷயங்களே இல்லை. தந்திர சாஸ்திரம் ஆகட்டும், ஆகமம் ஆகட்டும், பாஞ்சராத்திர ஆகமம், ஸ்ருதி இத்தியாதிகள்லேருந்து நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வஸ்துக்களை அப்படி அழகாக கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கார். ஸோ சாரம் சாரபூதமாக இருக்குது. எது இதம், இதம்னா இந்த, இது நபும்சகலிங்கமாக இருக்கிறதுனால இதம். த்விசதுஷ்கம், த்வீனா ரெண்டு, சதுஷ்கம்னா நாலு.
சதுஹுனா நாலு, சதுஷ்கம்னா அந்த நான்கை உடையது, ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு, எட்டை உடையது. அதாவது இந்த பத்தியம் ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம் மொத்தம் எட்டு பத்தியங்களை உடைய இந்த கிருதி, வேங்கட நாயக்கனால் செய்யப்பட்ட கிருதி. பட்டதாம், பட்டதாம்ன்றது சத்ரந்தம், அதாவது பட்டத் அப்படின்னா படிக்கின்ற, படித்து கொண்டிருக்கிற, இல்லை ஒன் ஹூ ரீட்ஸ். அந்த பட்டத் சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி பகுவசனம் தான் வந்து பட்டதாம், படிப்பவர்களுக்கு இல்லை படிப்பவர்களுடைய. அவளுடைய என்னது மனோரதா, மனோரதம்னா விருப்பம் இல்லை தேர். இந்த தேரானது விஷமேபி, விஷமேப்பினா கிடைப்பதற்கு அரியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கலாம், ஈஸி இல்லைன்னு அர்த்தம்.